நாம் அந்த வீடியோவில் டிபி கைலாசம் எழுதிய த பர்பஸ் அப்படிங்கிற பிளேயோட சம்மரி அண்ட் அனாலிசிஸை பற்றி பார்க்கலாம். இவரோட ஒரிஜினல் நேம் தியாகராஜ பரமசிவ கைலாசம். இவர் வாழ்ந்த பீரியட் 1884 to 1946. இவரை தஞ்சாவூர் பரமசிவ கைலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு கன்னட ரைட்டர், ஒரு பிளே ரைட்டரும் கூட. இவர் பிறந்தது July 29, 1884. ஒரு தமிழ் ஃபேமிலியில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் அப்படிங்கிற பிளேஸில் அவர் பிறக்கிறாரு. அவரோட ஃபாதரோட நேம் வந்து டி பரமசிவ ஐயர். இவர் வந்து மைசூர் ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கிறாரு. இவரோட அப்பாவோட பிரதர் டி சதாசிவ ஐயர், இவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கிறாரு. டிபி கைலாசம் லண்டனில் போய் ஜியாலஜி படிச்சிருக்கிறாரு. இவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் மைசூர் மகாராஜா செஞ்சுருக்கிறாங்க. டிபி கைலாசம் நிறைய பிளேஸ் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கக்கூடிய பிளேஸில் த பேர்டன், ஃபுல்ஃபில்மெண்ட், த பர்பஸ், த பிராமின்ஸ் கர்ஸ், கிச்சாக், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ். இவரை த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கன்னடா ட்ராமா, த ஃபாதர் ஆஃப் ஹியூமரஸ் பிளேஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவருக்கு வந்து கன்னடக்கா ஒபானே கைலாசம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலும் உண்டு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், த ஒன் அண்ட் ஒன்லி கைலாசம் ஃபார் கன்னடா அப்படிங்கிற மீனிங். இவர் வந்து 1946 பெங்களூரில் இறந்து போயிடுறாரு. இனி இவர் எழுதின த பர்பஸ் அப்படிங்கிற பிளேயை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் பிளே. இதை 1944 இவர் எழுதுறாரு. இந்த பிளேயோட ஸ்டோரி முழுக்க முழுக்க நம்மளோட எபிக் மகாபாரதா இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ஆதி பர்வா அப்படிங்கிற எபிசோட பேஸ் பண்ணி தான் இவர் எழுதியிருக்கிறாரு. இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கேரக்டர் ஏகலவ்யா, இன்னொரு கேரக்டர் அர்ஜுனா. இவங்க ரெண்டு பேருமே வில்வித்தை கற்றுக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் வேற வேற பர்பஸ்க்காக வேண்டி கற்றுக்கிறாங்க. அதை பற்றி இதில் அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய ஏகலவ்யா அப்படிங்கிற கேரக்டர் ஒரு மார்ஜினலைஸ் கேரக்டர். அந்த கேரக்டரை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த பிளே மூலம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் காஸ்ட் கான்ஃப்ளிக்டை வந்து நமக்கு எடுத்து காமிக்கிறாரு. இந்த ஸ்டோரி ஒரு குரு கிட்ட சிஷ்யன் வந்து எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு சொல்லுது. இனி இந்த பிளேயில் வரக்கூடிய கேரக்டர்ஸை பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் பீஷ்மா. இவர் குரு அப்படிங்கிற ராயல் ஃபேமிலியோட ஹெட். இவருக்கு 3 கிராண்ட் சில்ட்ரன். அவங்களோட நேம்ஸ் வந்து அர்ஜுனா, நகுலா, சகாதேவா. இவங்க 3 பேருமே பிரதர்ஸ். இவங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் ஆரியன் அப்படிங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இன்னொரு கேரக்டர் துரோணாச்சாரியா. இவர் வந்து அர்ஜுனா, நகுலா, சகாதேவா அந்த 3 பிரதர்ஸோட குரு. அப்புறம் இன்னொரு கேரக்டரோட நேம் ஏகலவ்யா. இது ஒரு யங் பாய். இவன் வந்து நிஷாடா அப்படிங்கிற ஒரு லோ காஸ்ட்டை சேர்ந்த பையன். இவன் ஒரு நான் ஆரியன். இனி இந்த பிளேயோட டீட்டெயில் சம்மரியை பார்க்கலாம். இந்த பிளேயில் வரக்கூடிய ஸ்டோரி முழுக்க முழுக்க மகாபாரதாவில் வரக்கூடிய ஆதி பர்வா எபிசோடை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஸ்டோரி தான். இதில் மொத்தம் 2 ஆக்ட்ஸ் இருக்குது. இதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு சொன்னால், ஹஸ்ஸினா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ராயல் அத்லெட்டிக் கிரவுண்டில் வச்சு தான் எல்லா இன்சிடென்ட்ஸுமே நடக்குது. இந்த பிளே ஓப்பன் ஆகும்போது குரு துரோணாச்சாரியா, நகுலா அண்ட் சகாதேவா ரெண்டு பேருக்கும் அந்த ராயல் அத்லெட்டிக் கிரவுண்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறாரு. அர்ஜுனா அவன் தனியாக அவனோட ப்ராக்டிஸை பண்ணிகிட்டு இருக்கிறான். துரோணாச்சாரியா ட்ரைனிங் கொடுக்கும்போது சகாதேவா சொல்கிறான், என்னால் இந்த வில்ல வந்து தூக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். துரோணாச்சாரியா அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பீஷ்மா வந்து கிட்டத்தட்ட 11 லாங் இயர்ஸ் கடாவை தூக்கியே வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நகுலா வந்து பாஸ்ட் 11 டேஸ் வந்து ஹார்ஸ் ரைடு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் வரக்கூடிய பூர்ணிமா அன்னைக்கு எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்ட்டையும் சொல்கிறாரு. அந்த டைமில் பீஷ்மா வந்து அந்த சீனில் வராரு. வந்து ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி துரோணாச்சாரியார்கிட்ட என்கொயர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அர்ஜுனா கிரவுண்டில் தனியாக நின்று ரொம்ப விகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். அவனோட மெயின் எய்மே இந்த வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் ஆர்ச்சராக தான் வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ பீஷ்மா அங்கே வர்றாரு. வந்து அர்ஜுனாட்ட பேசுகிறாரு. அர்ஜுனாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கணும், குருவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், குருவுக்கு ஒபே பண்ணணும் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ துரோணாச்சாரியார் சொல்கிறாரு, உன்னோட எய்மும் பர்பஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆர்ச்சராக வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அப்போ அர்ஜுனா சொல்கிறான், என்னோட ஏமே இந்த உலகத்திலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்ச்சராக நான் வரணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே குரு துரோணாச்சாரியா சொல்கிறாரு, உன் விருப்பப்படியே உன்னை நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்ச்சராக மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. இப்போது இந்த ராயல் கிரவுண்டில் நடக்கக்கூடிய எல்லா இன்சிடெண்ட்டையும் ஏகலவ்யா அப்படிங்கிற ஒரு பாய் வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த பாய் வந்து நிஷாதா அப்படிங்கிற லோ கிளாஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பையன். இவனுக்கும் தான் ஒரு பெரிய ஆர்ச்சராக ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஆசை. அதனால தான் இவன் அவங்க அம்மா சொன்னதை கேட்டு துரோணாச்சாரியாரை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். ஆனால் துரோணாச்சாரியார்கிட்ட போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பயந்து போய் இருக்கிறான். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மூவ் பண்ணி துரோணாச்சாரியார் பக்கத்தில் வந்து அவரை தி கிரேட் துரோணாச்சாரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே துரோணாச்சாரியா திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் அவன்கிட்ட கேட்குறாரு. ஏகலவ்யா சொல்கிறான், நான் பக்கத்து ஃபாரஸ்ட்லேருந்து வரேன், உங்களை பார்க்குறதுக்காக வேண்டி 3 days and 3 nights நடந்து வந்திருக்கிறேன். உங்களை பற்றி எங்கள் அம்மா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க, நானும் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கும் ஒரு குட் ஆர்ச்சராக வரணும் அப்படிங்கிறது ஆசை. என்னோட அப்பா நேம் ஹிரண்ய தனுஷ், அவர் வந்து நிஷாதா பீப்புளுக்கெல்லாம் வந்து சீஃபாக இருந்தார், அவரை கொன்னுட்டாங்க. ஸோ நான் இப்போ எங்கள் அம்மாவோட தனியாக இந்த ஃபாரஸ்டில் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா எங்களோட ஃபாரஸ்டில் நிறைய மான்களும் மான் குட்டிகளும் இருக்குது, இதை அடிக்கடி ஓநாய்கள் வந்து கடித்து கொன்று போட்டுறதுனால நிறைய மான்கள் அதோட பெற்றோரை இழந்தோம் குழந்தைங்களை இழந்தோம் தவிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மான்களெல்லாம் நான் வந்து ஓநாய்கள்டிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதனால இந்த ஆர்ச்சரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஏகலவ்யா சொல்கிறான், பக்கத்து ஃபாரஸ்டில் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறாரு, அவர் தான் அந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறமா துரோணாச்சாரியார்கிட்ட சொல்கிறான், நீங்கள் நினச்சா என்ன ஒரு குட் ஆர்ச்சராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ துரோணாச்சாரியாருக்கு வந்து ஏகலவ்யா மேலே டவுட் வருது. ஒருவேளை இவன் ஆர்ச்சரி கற்றுக்கிட்டு அவங்க அப்பாவை கொன்ன அந்த மர்டர்ஸை வந்து பழி வாங்குறதுக்கு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால சில காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கிறாரு. அர்ஜுனாவுக்கு அவனோட குரு ஏகலவ்யாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது பிடிக்கலை. அதனால அர்ஜுனா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஏகலவ்யாவை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவனோட கம்யூனிட்டியை சொல்லி இன்சல்ட் பண்ணுறான். நீ ஒரு லோபான் பாய், அதனால வந்து நீ ஆர்ச்சரி கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனை இன்சல்ட் பண்ணி பேசுகிறான். ஏகலவ்யாவுக்கும் அர்ஜுனாவுக்கும் இடையில ஒரு பெரிய ஆர்கியூமெண்டே நடக்குது ரிகார்டிங் த காஸ்ட். அர்ஜுனா வந்து அவன் ஒரு ஆரியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படிங்கிறனால ரொம்ப ப்ரௌடாக பேசுகிறான். ஒரு நான் ஆரியன் எப்போவுமே ஒரு குட் ஆர்ச்சராக வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஏகலவ்யா அர்ஜுனாவோட இந்த மென்டாலிட்டியை தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறமா துரோணாச்சாரியாரை பார்த்து ஏகலவ்யா கேட்குறான், நீங்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க வில்லிங்காக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். துரோணாச்சாரியா வில்லிங்காக தான் இருக்கிறாரு, ஆனால் அர்ஜுனா அப்போஸ் பண்ணுறதுனால இவரால் எந்த பதிலும் சொல்ல முடியலை. துரோணாச்சாரியா ஏகலவ்யாவுக்கு ட்ரைனிங் கொடுக்க வில்லிங்காக தான் இருக்கிறாரு, ஆனால் அர்ஜுனா துரோணாவை அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். அதனால துரோணாச்சாரியாருக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியலை. இப்போ ஏகலவ்யா புரிஞ்சுக்கிறான், ஒரு சிஷ்யன் வந்து அவனோட குருக்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 5 requirements இருக்கணும். அந்த 5 requirementsும் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதாவது கிரவுண்ட் ஒர்க் ஆஃப் ஆர்ச்சரியில் ஒரு பர்ஃபெக்ட் மாஸ்டர் இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் பார் இருக்கணும், அதே மாதிரி குரு மேலே லவ் இருக்கணும், குருவோட வில்லிங்னஸ் டு ட்ரெயின் இருக்கணும், அது மட்டும் இல்லை நல்ல ப்ராக்டிஸ் இருக்கணும். இந்த 5 requirementsும் தாங்கிட்ட இருக்கிறதா ஏகலவ்யா ஃபீல் பண்ணுறான். அதனால் அவன் சொல்கிறான், என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுறான். இதோட Act 1 முடியுது. இனி Act 2. இந்த Act 2 வந்து ஃபஸ்ட் ஆக்ட் முடிஞ்சு 6 years அப்புறமா நடக்குது. ஃபாரஸ்டில் ஒரு ஓப்பன் பேசேஜில் அர்ஜுனாவும் துரோணாவும் நடந்து போயிட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. இதோட Act 2 ஸ்டார்ட் ஆகுது. அர்ஜுனாவும் துரோணாச்சாரியாவும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு புதர் செடிகளுக்கு உள்ள இருந்து ஒரு ஓநாய் நிறைய அம்புகளால் அடிபட்டு வெளியில வந்து விழுது. அதை ரெண்டு பேரும் பார்த்து ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த வூல்ஃபை கொன்ன அந்த ஆர்ச்சரோட திறமையை நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. அர்ஜுனா நினைக்கிறான், நம்ம தான் ரொம்ப டேலண்டடான ஒரு ஆர்ச்சர்னு நினைச்சா நம்மளை விட டேலண்டடான ஒரு ஆர்ச்சர் வந்து இங்கே இருக்கிறார் போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். உடனே அந்த ஊல்ஃபை தொடர்ந்து பின்னாடி வந்த அந்த ஒரு பர்சனை பார்த்து கேட்குறாங்க, நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. உடனே அவன், என்னோட நேம் ஏகலவ்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறான், எனக்கு என்னோட குரு தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க,
என்னோட குரு கொடுத்த ட்ரைனிங்ல தான் என்னால் வந்து இந்த ஊல்ஸ் எல்லாம் இப்படி கொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அர்ஜுனாவும் துரோணாச்சாரியாவும் அவனோட குரு யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏகலவ்யா அவங்க ரெண்டு பேரையும் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் துரோணாச்சாரியாவோட ஒரு ஸ்டாச்சு, அதாவது கிளே ஸ்டாச்சு அவங்ககிட்ட காமிக்கிறான். காமிச்சிட்டு இதுதான் என்னோட குரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஆல்ரெடி நம்ம ஆக்ட் ஒன்ல பார்த்தோம், ஏகலவ்யா துரோணாச்சாரியாவை அப்ரோச் பண்ணி ஆர்ச்சரி கற்றுக் கொடுக்க கேட்குறான். அப்போ அர்ஜுனா அப்போஸ் பண்ணுறதுனால துரோணாச்சாரியாவால் என்ன பதில் சொல்லன்னு தெரியலை. ஸோ ஏகலவ்யா அங்கேருந்து கிளம்பி வந்து துரோணாச்சாரியார் மாதிரியே கிளேல ஒரு ஸ்டாச்சு செஞ்சு வச்சு அந்த ஸ்டாச்சு முன்னாடி நின்று டெய்லி அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி தான் இவன் ஒரு குட் ஆர்ச்சராக வந்திருக்கிறான். இப்போது அர்ஜுனா துரோணாச்சாரியாவை பார்த்து நீங்கள் எனக்கு கொடுத்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணலை அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறான். அதனால துரோணாச்சாரியாவை ஒரு லையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். துரோணாச்சாரியா ஏகலவ்யாவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சதை விட ஏகலவ்யாவுக்கு நிறைய விஷயங்கள் ஆர்ச்சரியில் தெரிஞ்சிருக்குது. அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு அர்ஜுனா எந்த காலத்துலேயும் ஏகலவ்யாவுக்கு ஈக்குவலாக ஒரு பெஸ்ட் ஆர்ச்சராக வர முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த டைமில் அர்ஜுனா கண்டினியூஸாக ஏகலவ்யாவை தாழ்த்தி பேசிக்கிட்டே இருக்கிறான். துரோணாச்சாரியாவையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். ஏகலவ்யாவுக்கு இதை தாங்கிக்க முடியலை. தன்னோட குருவை அர்ஜுனா ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே ஏகலவ்யா சொல்கிறான், இனிமேல் நான் வந்து இந்த வில் அம்பை டச் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏகலவ்யா பண்ண இந்த ப்ராமிஸால் அர்ஜுனா வந்து கன்வின்ஸ் ஆகலை. அர்ஜுனா சொல்கிறான், நான் எப்பெல்லாம் என்னோட அம்பு வில்ல டச் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு ஒரு காம்படிட்டர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் திருப்ப திருப்ப என்ன பண்ணுறான், துரோணாச்சாரியாவை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதை ஏகலைவாவால் தாங்க முடியலை. உடனே ஏகலைவா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நேராக அந்த துரோணாச்சாரியா ஸ்டாச்சுவை நோக்கி போகிறான். துரோணாச்சாரியா ஸ்டாச்சு முன்னாடி போய் நின்றுட்டு தன்னோட வலது கை பெருவரில் கட் பண்ணி அதை அப்படியே துரோணாச்சாரியா பாதத்தில் வச்சுட்டு சொல்கிறான், இதுதான் நான் என்னோட குருவுக்கு கொடுக்கக்கூடிய குரு தட்சணை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது அர்ஜுனாவும் துரோணாச்சாரியாவும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்ன சொல்லன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும். ஏகலைவா இப்போ தான் செஞ்ச காரியத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். எந்த ஒரு பர்பஸ்க்காக வேண்டி இந்த ஆர்ச்சரியை கற்றுக்கிட்டனோ அந்த பர்பஸ்லேருந்து தவறி போயிட்டனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை சுற்றி அந்த ஃபான்ஸ் அந்த மான்குட்டிகள்லாம் வந்து நிற்கிது. இப்போ துரோணாச்சாரியாவோட ஸ்டாச்சுவை பார்த்து திட்டுறான். தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். தன்னை சுற்றி நிற்கக்கூடிய மான்கள்கிட்டையும் மான்குட்டிகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான். கடைசியாக துரோணாச்சாரியாவோட ஸ்டாச்சுவை பார்த்து கேட்குறான், நான் தான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்களுமா குருஜி, ஹவு குட் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதோட இந்த பிளே எண்ட் ஆகுது. இனி இந்த பிளேயோட அனாலிசிஸை பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் பிளே, இதில் 2 acts இருக்குது. இது புராணிக் தீமை பேஸ் பண்ணி எழுதின ஒரு ஸ்டோரி, அதாவது மகாபாரதத்தில் உள்ள ஆதி பர்வா அப்படிங்கிற எபிசோடை பேஸ் பண்ணி எழுதின ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரியோட ஹீரோ ஏகலைவா, இவன் தான் சென்ட்ரல் கேரக்டர். இந்த ஸ்டோரியில் டிபி கைலாசம் ஏகலைவாவோட யூத்ஃபுல் ஐடியலிசம் அவரோட பெயின் ரெண்டையும் பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஏகலவ்யா அண்ட் அர்ஜுனா ரெண்டு பேரோட பர்பஸ் பிஹைண்ட் லேர்னிங் ஆர்ச்சரி, அவங்க ஆர்ச்சரி கற்றுக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய மேஜர் கேரக்டர்ஸ் அர்ஜுனா, ஏகலவ்யா அண்ட் துரோணாச்சாரியா. இதில் அர்ஜுனா ஒரு கிங்கோட சன், ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆரியன். ஏகலவ்யா ஒரு நிஷாதா பாய், இவன் ஒரு லோகாஸ்ட் பாய். துரோணாச்சாரியா குரு. ஒரிஜினல் மகாபாரதா ஸ்டோரியில் அர்ஜுனா தான் புரொட்டகனிஸ்ட். ஆனால் டிபி கைலாசத்தோட பிளே த பர்பஸில் ஏகலவ்யா தான் புரொட்டகனிஸ்ட். இந்த பிளேல மெயினாக டிபி கைலாசம் வந்து கிளாஸ் அண்ட் காஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இன் த சொசைட்டி, நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய காஸ்ட் கிளாஸ் டிஃப்ரென்சஸை பற்றி இதில் அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் வரக்கூடிய ஏகலவ்யா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு சபால்டன் கேரக்டர். அதே மாதிரி அந்த நிஷாதா அப்படிங்கிற கம்யூனிட்டியும் ஒரு சபால்டன் கம்யூனிட்டி. இந்த பிளேல கைலாசம் ஏகலவ்யாவோட சபால்டன் சப்ரஸ்ட் வாய்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏகலவ்யாவுக்கு எவ்வளவோ டேலண்ட்ஸ் இருந்தோம், அவனுக்கு வந்து அர்ஜுனா ஆர்ச்சரி கற்றுக் கொடுக்க மறுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, த பர்பஸ் ஆஃப் லேர்னிங் ஆர்ச்சரி அப்படி பார்த்தா ஏகலவ்யாவோட பர்பஸ் வந்து அர்ஜுனாவோட பர்பஸை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இருந்தாலும் துரோணாச்சாரியா ஏகலவ்யாவுக்கு ஆர்ச்சரி கற்றுக் கொடுக்கல. அதுக்கு காரணம் அவனோட கம்யூனிட்டி. அவன் அந்த நிஷாதா கம்யூனிட்டியில் பிறந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி ஏகலவ்யாவுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுது. இது நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் நமக்கு காமிக்குது.
கைலாசம் இந்த பிளேல மகாபாரதா ஸ்டோரியை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. மகாபாரதாவில் மகரிஷி வேத் வியாஸ் வந்து அர்ஜுனாவை ஒரு நோபலர் கேரக்டர் அப்படின்னு சொல்லியும், அவர் தான் ஒரு கிரேட்டர் ஆர்ச்சர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கைலாசம் இந்த பிளேயில் ஏகலவ்யாவை தான் ரொம்ப நோபலான கேரக்டர் அப்படின்னு சொல்லியும், இவரோட பர்பஸ் பிஹைண்ட் லேர்னிங் ஆர்ச்சரி வந்து அர்ஜுனாவோட ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு. அர்ஜுனாவை இதில் ஒரு ஆன்டி ஹீரோவாக, ஒரு நெகட்டிவ் ரோலில், ஒரு அரகன்ட் பர்சனாக காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அர்ஜுனாவோட பர்பஸ் பிஹைண்ட் லேர்னிங் ஆர்ச்சரி வந்து செல்ஃப் சென்டர்ட், சுயநலமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஒரிஜினல் மகாபாரதா ஸ்டோரிக்கும் கைலாசத்தோட பர்பஸ் ஸ்டோரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோரியில் கான்செப்ட்ஸ் ஆஃப் லாயல்ட்டி அண்ட் ஹீரோயிசம் பற்றி சொல்லியிருக்கிறாரு. லாயல்ட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஏகலைவா வந்து லாயல்ட்டி டு ஹிஸ் குரு அண்ட் லாயல்ட்டி டு ஹிஸ் பர்பஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில போராடிட்டு இருக்கிறாரு. துரோணாச்சாரியாரை எடுத்துக்கிட்டால் லாயல்ட்டி டுவர்ட்ஸ் ஹிஸ் ப்ராமிஸ் அண்ட் லாயல்ட்டி டு ஹிஸ் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில அவர் போராடிட்டு இருக்கிறாரு. இந்த பிளே அர்ஜுனாவோட அவுட்வர்ட் கான்ஃபிளிக்ஸையும் ஏகலவ்யா அண்ட் துரோணாவோட இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸையும் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. அது மட்டும் இல்லை, ஏகலவ்யாவோட ஹீரோயிசம், அதுக்கப்புறம் அவனோட சாக்ரிஃபைஸ், தன்னோட ஏமுக்காக பர்பஸ்க்காக வேண்டி எப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லுது. துரோணாச்சாரியாவை பொறுத்த மட்டும் அவர் ஒரு நல்ல டியூட்டர் தான், இருந்தாலும் இந்த கதையை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு பேட் டீச்சர் அண்ட் செல்ஃபிஷ் மேனாக வராரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஏகலவ்யா கிட்ட பார்ஷியாலிட்டி காமிக்கிறாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் காஸ்ட். இவன் அந்த லோ காஸ்டில் பிறந்தவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவனை வந்து மை லிட்டில் மேன் சொல்கிறாரு. அதே மாதிரி அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவர் வந்து விருப்பப்படலை. இதனால இவர் ஒரு பேட் டீச்சராகவும் ஒரு செல்ஃபிஷ் மேனாகவும் கைலாசம் வந்து இந்த பிளேயில் காமிச்சிருக்கிறாரு. இதுவரை நாம் இந்த வீடியோவில் டிபி கைலாசம் எழுதின த பர்பஸ் அப்படிங்கிற பிளேயோட சம்மரி அண்ட் அனாலிசிஸை பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.